நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் 26 கிலோ எடை கொண்ட மாவா பொருட்களை போலீஸார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. மேலும் 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவத்தை பற்றின தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாவா ஒரு வகையான ஒரு போதைப் பொருளுங்க. ஒரு காலத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது, நிறைய இடங்களில் ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டு இருந்தது. அதிலும் குறிப்பாக வட சென்னையில் இந்த மாவா பொருள் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த மாவா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீவல், கொட்டப்பாக்கு, சுண்ணாம்பு மற்றும் ஜர்தான் சொல்லக்கூடிய ஒரு பொருள். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் இந்த மாவான்ற போதைப் பொருள் வந்து தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னா அரசு தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டாலுமே வட சென்னை பகுதியிலும் இன்னும் ஒரு சில பகுதிகளிலையும் மறைவான இடத்துல வந்து இதை வந்து இன்றைக்கும் வித்துட்டு தான் இருக்காங்க. வட சென்னை புளியந்தோப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜேஜே நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் பாக்கியநாதன் அப்படின்ற நபர். அவர் வந்து ஆட்டுத்தொட்டி பகுதியில் மாவா பொருள் விற்றவங்கக்கிட்ட மாவா வாங்கி சாப்பிட்ருக்காரு. அவர் சாப்பிட்டோன்னே அவருக்கு வாந்தி வயிறு எரிச்சல்னு நிறைய பிரச்சனைலாம் வந்திருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டு அது கொஞ்சம் சரி பண்ணிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாருங்க. புளியந்தோப்பு காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டார். இந்த மாதிரி இவங்ககிட்ட நான் மாவா பொருள் வாங்கி சாப்பிட்டேன், அதனால எனக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, அவங்கள ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. உடனே புளியந்தோப்பு காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ராமசாமி தெருவில் இருக்கக்கூடிய ஒரு 5 பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதில் அவங்கக்கிட்ட இருந்த பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 14 கிலோ எடை கொண்ட சீவல், 18 கிலோ எடை கொண்ட ஜர்தா பொருள் மற்றும் 2 கிலோ எடை கொண்ட மாவா பொருட்கள். இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட இருந்து பறிமுதல் பண்ணி உங்கள்கிட்ட எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, பேசன் பிரிட்ஜில் ஆந்திராவிலிருந்து ஒரு நபர் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போனதாக சொல்லப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் MS முத்துநகரைச் சேர்ந்த தேவி ரேகா மற்றும் புதிய தெருவிக்கா நகரைச் சேர்ந்த ஆனந்தன் ரமேஷ் உட்பட இன்னும் ஒரு பெண்மணி 5 பேரை காவல்துறையினர் கைது செஞ்சுருக்காங்க. மேலும் இது சம்பந்தமாக வட சென்னை பகுதியிலலாம் விசாரிச்சு பார்த்தோன்னா அந்த பொருள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு 15 வயசு பசங்க கூட சொல்கிறாங்க. அதனால மேலும் இது போன்ற பொருட்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இளைஞர்கள் கையிலையோ மாணவர்கள் கையிலையோ கிடைக்காம இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கான முழு நடவடிக்கையும் அரசும் காவல்துறையும் எடுக்க வேண்டும் கோரிக்கையை வைத்துக்கொண்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.